போனி நீங்க எதுவும் பேசாதீங்க இப்படி மறுபடியும் தப்பு பண்ணிட்டு அதை நியாயவரப்படுத்துறீங்க நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா எது பண்ணி தப்பு கோயில சாப்பாடு போறது தப்பா நீங்க பொது நலத்தோட பசைன்னு வரவங்களுக்கு சாப்பாடு போட்டிருந்தா தப்பு இல்ல ஆனா உங்க நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாதா நான் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறேன்னு நான் பாத்துட்டு இருந்த வேலை உங்களால போயிடுச்சு ஒரு வேலைதான் சாப்பிடுவேன்னு நல்ல சாப்பாடு போடலாமேன்னு எனக்காக மூணு நாளா வடை பாயசத்தோட விருந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க அதானே நான் ஒண்ணு உனக்கு மட்டும் இது பண்ணல பொண்ணி கோயில் வர எல்லாருமே தானே பொண்ணி சாப்பிடுறாங்க அந்த புண்ணியத்திலேயாவது உன் மனசு மாறாதான் லஞ்சத்தை கொடுத்து புண்ணியத்தை வாங்கலான்னு பாக்குறீங்களா ஏன் பொண்ணி இப்படி எல்லாம் பேசுற நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் ஒத்துக்கிறேன் நீ சாப்பிடாம இருக்க நீ சாப்பிடணுங்கிறதுக்காக தான் நான் சாப்பாடு போட ஆரம்பிச்சேன் ஆனா இங்க வந்து பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்காக வேணது என் மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருந்தது அதுலயும் யாருக்காக வேண்டுறோன்னே தெரியாம நீயும் என் வேண்டுதல் நிறைவேணும்னு வேண்டிட்ட பாரு இப்படி எல்லாரும் வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துறப்ப சீக்கிரமே நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு என் மனசுல தோணுச்சு அதானே உங்க பேராசை அப்படி ஒரு விஷயம் என்னைக்குமே நடக்க போறது கிடையாது நான் என்னைக்கும் என் முடிவுல இருந்து மாற போறதில்ல நான் அவ்வளவு சொல்லியும் திரும்ப திரும்ப நான் போற இடத்துக்கெல்லாம் வந்துட்டே இருக்கீங்கல்ல என்ன உங்களோட உதவி இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு நிரூபிக்க பாக்குறீங்களா ஏன் பொண்ணு இப்படி எல்லாம் பேசுற இது உன் மேல உள்ள அக்கறையினாலே தவிர வேற ஒண்ணும் இல்ல இது அக்கறை இல்ல பரிதாபம் நீங்க எல்லாமே இன்னைக்கு நான் சாப்பிட்டிருக்க முடியாதுன்னு நான் நினைக்கணுங்கிறதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க சத்தியமா அப்படி இல்ல பொண்ணி அப்படி ஒரு எண்ணத்துல நான் இதெல்லாம் பண்ணல நீ கஷ்டப்படக்கூடாது நீ நல்லா சாப்பிடணுங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தினாலதான் நான் இதை பண்ண ஆனா ஓ மூலமே எத்தனை பேர் சாப்பிடறாங்கன்னு நினைக்கிறப்ப அது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது ஆனா இதை நீ கண்டுபிடிப்பன்னு நினைக்கல நான் இந்த கோவில சாப்பிட ஆரம்பிச்ச நாள்ல இருந்துதான் தொடர்ந்து இப்படி வடை பாயசத்தோட விருந்து சாப்பாடு போடுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுமே எனக்கு லேசா ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்பவே இனிமே இங்க சாப்பிட வேண்டான்னு தான் நினைச்சேன் ஆனா கூட இருந்த பாட்டி இங்க சாப்பிடுங்கன்னு வற்புறுத்தினதுனாலதான் அவங்க பேச்சை மீற முடியாம நான் சாப்பிட்டேன்